Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRB 2021, Education Methodology, Psychology, GK, எல்லாம் சேர்ந்து 40 மார்க் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ஒரு டெஸ்ட் மாதிரி. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃபோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு எழுதிருங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் இது ஆன்சர் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ மார்க் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இது, 40 கொஸ்டின்ஸ் இருக்குது, பார்க்கலாம் வாங்க ஆன்சரு. 111. டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பாக தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா எந்த விளையாட்டில் சிறந்தவர்? பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டியில். டோக்கியோ 2020 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஆனால் ஒலிம்பிக் போட்டி நடந்தது 2021 தான், ஆனால் டோக்கியோ 2020 தான் சொல்லுவோம், அது பார்த்துக்கோங்க. நீரஜ் சோப்ரா தங்கம் வென்றார் இந்தியா சார்பாக, அது வந்து ஈட்டி எறிதல், அதாவது ஜாவ்லின் த்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஜாவ்லின் த்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஈட்டி எறிதல். 112. தமிழ்நாட்டில் கீழடி அகலாய்வு மையம் அமைந்துள்ள மாவட்டம் எது? கீழடி அகலாய்வு மையம் அமைந்துள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா சிவகங்கை, சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த கீழடி அகலாய்வு மையம். 113. நீட் தேர்வு குறித்து மக்களின் கருத்து அறிய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன? நீட் தேர்வு குறித்து மக்களின் கருத்து அறிய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு என்ன அப்படின்னா ஏகே ராஜன் குழு, ஏகே ராஜன் குழு. 114. ஆசியாவின் நோபல் பரிசு என அழைக்கப்படும் விருது எது? ஆசியாவின் நோபல் பரிசு அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா ராமன் மகசசே. 115. கீழ்கண்டூரில் எது வைரஸால் ஏற்படும் நோய்? பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை, மஞ்சள் காமாலை தான் பார்த்தீங்கன்னா வைரஸால் ஏற்படக்கூடிய நோய். மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய். இங்கே கொடுத்துங்கிறது காச நோய், காலரா, டைஃபாய்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் ஏற்படக்கூடியது. மஞ்சள் காமாலை மட்டும் வைரஸால் ஏற்படக்கூடியது. இங்கே கொடுத்துருக்கிறதுல மஞ்சள் காமாலை வைரஸால் ஏற்படக்கூடிய நோய். 116. கீழ்கண்டவற்றுள் மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது எது? மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் மருந்து எது அப்படின்னா பென்சிலின், பென்சிலின் தான் சொல்கிறோம் மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 117. இருகட்சி ஆட்சி முறை உள்ள நாடு எது? இருகட்சி ஆட்சி முறை உள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா இதில் பிரிட்டன், அமெரிக்கா, இது எல்லாமே இருகட்சி ஆட்சி முறை இருக்கக்கூடிய நாடு. சீனா, வடகொரியா பார்த்தீங்கன்னாக்க ஒரு கட்சி ஆட்சி முறை, இந்தியா பல கட்சி ஆட்சி முறை. ஸோ இதுக்கு ஆன்சர் 117 பிரிட்டன், இருகட்சி ஆட்சி முறை. 118. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு, வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806, தமிழ்நாட்டில் வேலூரில் நடந்தது 1806. முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அது வந்து 1857, இது வடநாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டில் நடந்தது வேலூர் புரட்சி 1806. 119. காலவரிசைப்படுத்துக, இந்த காலவரிசைப்படுத்துக அப்படின்ற கொஸ்டின் வந்தாவே நமக்கு அது நடந்த இயர் ஞாபகத்துக்கு வரணும். இயர் ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் காலவரிசைப்படுத்த முடியும், இல்லைன்னா அது காலவரிசைப்படுத்த முடியாது. பெரும்பாலும் இந்த சுதந்திர போராட்டம் சம்மந்தமானது காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லைன்னா மிடிவல் இந்தியாவில் அரசர்கள் பேர் கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்துக அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சௌரி சௌரா 1922, ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919, உப்பு சத்தியாகிரகம் 1930, வெள்ளையினை வெளியேறு இயக்கம் 1942. 119. 4 ஆன்சருமே ராங் ஆன்சர். பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் 1919, சௌரி சௌரா 1922, உப்பு சத்தியாகிரகம் 1930, வெள்ளையினை வெளியேறு 1942. அது காலவரிசைப்படுத்திக்கோங்க, இது 4 ஆன்சருமே தப்பு, நீங்கள் இது சரி பண்ணிக்கோங்க. 120. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர், இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் சிங், அவர் தான் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர். ஸோ மோகன் சிங் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர். 121. கீழ்கண்ட எந்த இரு இடங்களுக்கிடையே வாவூசி அவர்களால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் செலுத்தப்பட்டது? ஸோ வாவு சிதம்பரனார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுதேசி நீராவி கப்பல் எந்த இரு நகரங்களுக்கிடையே தொடங்கினார் அப்படின்னாக்கா தூத்துக்குடி கொழும்பு இடையே தான் தொடங்கினார், தூத்துக்குடி கொழும்பு. 122. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தின் போது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர், ஸோ உப்பு சத்தியாகிரகத்தின் போது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற பாடலை பாடியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம், நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் நடந்தது, திருச்சியிலேருந்து வேதாரண்யம் நோக்கி புறப்பட்டாங்க, வேதாரண்யத்தில் போய் உப்பு அள்ளினாங்க. ஸோ நாமக்கல் வே ராமலிங்கம் அவர்கள் தான் இந்த வரியை பாடினார். 123. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் தருமபுரி. 124. கீழ்கண்ட எந்த இடத்தில் நெல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது? ஸோ தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் ஆடுதுறை, ஆடுதுறை. 124 பி ஆடுதுறை. 125. தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? ஸோ தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் பார்த்திங்கன்னா தருமபுரி. 126. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள். 127. தீண்டாமையை ஒழித்தல் கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? ஸோ தீண்டாமை ஒழித்தல் பார்த்திங்கன்னா பிரிவு 17, பிரிவு 17 தான் தீண்டாமை ஒழித்தல் அப்படின்ற சட்டப்பிரிவு அது வருது.
128 தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு 1986. ஸோ சட்ட மேலவை சட்ட கீழவை அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இருந்தது, 1986 அதை நீக்கிட்டாங்க. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களெல்லாம் சட்ட மேலவை இருக்குது. 129 பொறுத்துக பார்த்தீங்கன்னாக்கா ரசல், ஜான்டூயி, மாண்டிசோரி, பர்ஃபல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ரசல் பார்த்தீங்கன்னா மேம்பட்ட சமுதாய நிலை, ரசல் மேம்பட்ட சமுதாய நிலை, ஜான்டூயி முற்போக்கு கல்வி, ஜான்டூயி முற்போக்கு கல்வி, மாண்டிசோரி புலன் உணர்வு காட்சி, பர்ஃபல் கிண்டர் கார்டன், பர்ஃபல் கிண்டர் கார்டன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா பி, 129 ஆன்சர் பி, ரசல் மேம்பட்ட சமுதாய நிலை, ஜான்டூயி முற்போக்கு கல்வி, மாண்டிசோரி புலன் உணர்வு காட்சி, பர்ஃபல் கிண்டர் கார்டன் அப்படியே பொருத்திக்கோங்க. 130 துவக்க கல்வி தடுப்பு கல்வியாக இருக்க வேண்டும் என கூறியவர் ரூசோ. துவக்க கல்வி தடுப்பு கல்வியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ரூசோ. 131 ஆதார கல்வியின் அடிப்படை தத்துவமான வேலை அனுபவம் என்னும் கருத்தை பள்ளிகளில் பல நிலைகளில் புகுத்திட கீழ்கண்ட எந்த கல்விக்குழு பரிந்துரைத்தது? ஸோ காந்தியினுடைய ஆதார கல்வி, அதில் இருக்கக்கூடிய முக்கியமானது வேலை அனுபவம், அதை வந்து பள்ளியினுடைய பல நிலைகளில் புகுத்தணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா கோத்தாரி கல்விக்குழு. 131 சி. 132 பொருந்தாதவற்றை கண்டுபிடி. ஸோ மற்ற மூணுமே கரெக்டாக இருக்குது, ஒன்று மட்டும் பொருந்தலை, அது என்னென்னு பாருங்கள். 1882 ஹண்டர் குழு, அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1882 ஹண்டர் குழு, 1917 சாட்லர் குழு, 1924 ஹார்டாக் குழு, இதெல்லாமே அப்படியே நான் மூணையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ சார்ஜன்ட் குழு இதுதான் தவறு, இங்கே பொருந்தாதது. சார்ஜன்ட் குழு 1944 அது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1944 சார்ஜன்ட் குழு. 133 குழந்தைகளிடம் சரியான மனப்பான்மைகள், உணர்வுகள், நடத்தைகள் ஆகியவற்றை உருவாக்கிடும் அனைத்து கல்விச் செயல்களும் டேஷ் எனப்படும். குழந்தைகளிடம் சரியான மனப்பான்மை, சரியான உணர்வு, சரியான நடத்தை, இது எல்லாமே எந்த கல்வி மூலமா முடியும் அப்படின்னா விழுமக்கல்வி அல்லது மதிப்பு கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விழுமக்கல்வி அல்லது மதிப்பு கல்வி, வேல்யூ எஜுகேஷன். 134 எது அனைவருக்கும் தொடக்க கல்வி என்பதன் சரியான விளக்கம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ 134 எது அனைவருக்கும் தொடக்க கல்வி என்பதன் சரியான விளக்கம் இல்லை. ஸோ ஏதோ ஒன்று சரியான விளக்கம் இல்லை, அதுதான் ஆன்சரு. ஸோ முதல் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இடைநிலை கல்வியினை அனைவருக்கும் இலவசமாக வழங்குதல், அதுதான் வந்து ஆன்சர். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தொடக்க கல்வி அப்படின்றதுக்கான சரியான விளக்கம். அனைவருக்கும் தொடக்க கல்வி அதாவது எஸ்எஸ்சி அப்படின்னாவே முதல் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை மட்டும்தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை தொடக்கப்பள்ளி கல்வியினை அனைவருக்கும் இலவசமாக வழங்குதல், அது வந்து அனைவருக்கும் தொடக்க கல்வி அப்படின்றதனுடைய சரியான விளக்கம் தான். 5 வயது நிரம்பிய அனைத்து குழந்தைகளையும் முதல் வகுப்பில் சேர்க்கப்படுதல், ஸோ இதுவும் வந்து அனைவருக்கும் தொடக்க கல்வி அப்படின்றதனுடைய சரியான விளக்கம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பள்ளியில் சேர்ந்த குழந்தைகள் 8ஆம் வகுப்பு நிறைவு செய்யும் வரை பள்ளியை விட்டு நீங்காது வைத்திருத்தல், ஸோ 8ஆம் வகுப்பு முடிகிற வரையும் அந்த குழந்தைங்க இடையில் நிற்கவே கூடாது, அப்படியே நீங்காமல் வச்சுக்கணும், அதுவும் அனைவருக்கும் தொடக்க கல்வி அப்படின்றதனுடைய சரியான விளக்கம் தான். ஸோ எது இல்லைன்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். 134 பி, முதல் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இடைநிலை கல்வியினை அனைவருக்கும் இலவசமாக வழங்குதல், அதுதான் இல்லை, அதுதான் ஆன்சர். 135 கீழ்கண்டவற்றில் எது ஆசிரியர்கள் தங்கள் பணியில் ஏற்படும் பிரச்சனைகளை கலந்தாலோசித்து தீர்வு காண்பதற்காகவும் ஆசிரியர்கள் ஒன்று கூடி சிந்தித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் ஏற்படுத்தப்பட்டதாகும். ஸோ ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தங்கள் பணியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை கலந்தாலோசித்து தீர்வு காண்றதுக்கும் ஆசிரியர்கள் ஒன்று கூடுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் சிஆர்சி. சிஆர்சி இது ரொம்ப முக்கியம். கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர், பிளாக் ரிசோர்ஸ் சென்டர், வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டி, எஸ்எம்சின்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ 135 ஆன்சர் ஏ, சிஆர்சி கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர். 136 எது முறைசாரா கல்வி முறை, எது முறைசாரா கல்வி முறை. இந்த விரிவாக்கம் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ இருக்குது, அது ஃபுல்லாக பார்த்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 136 எது முறைசாரா கல்வி முறை. ஸோ எது முறைசாரா கல்வி அப்படின்னாவே பன்முக நெகிழ்வான பழகுத்தன்மை கொண்ட பாடத்திட்டம், பன்முக நெகிழ்வான பழகுத்தன்மை கொண்ட பாடத்திட்டம், இதுதான் வந்து முறைசாரா கல்வி முறை. மற்றது எல்லாமே முறையான கல்வி முறை. முழு நாள் கல்விக்கூடம், டெய்லி ஸ்கூல் இருக்கும், வருகை பதிவு கட்டாயம் இருக்கும், பள்ளி குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும், இதெல்லாமே முறையான கல்வி. முறைசாரா கல்வி எது அப்படின்னா பன்முக நெகிழ்வான பழகுத்தன்மை கொண்ட பாடத்திட்டம். 137 ஒவ்வொரு பள்ளியிலும் உள்ள சாதாரண ஆசிரியர்களுக்கு மாற்றுத்திறன் உள்ள மாணவர்களை பள்ளியில் மேலாண்மை செய்யும் விதம் அல்லது பராமரித்தல் பற்றிய பணியிடை பயிற்சி அளித்து ஒரே வகுப்பில் மற்ற மாணவ மாணவிகளுடன் மாற்றுத்திறன் மாணவ மாணவிகளுக்கும் கல்வி அளிக்க செய்வது டேஷ் ஆகும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலையும் உள்ள சாதாரண ஆசிரியர்களுக்கு, நார்மலாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மாற்றுத்திறன் உள்ள மாணவர்களுக்கு எப்படி கற்றுத்தரணும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பணியிடை பயிற்சி அளித்து ஒரே வகுப்பில் மற்ற மாணவ மாணவிகளோடு சேர்த்து மாற்றுத்திறன் மாணவ மாணவிகளுக்கும் கல்வி அளிக்கிறதுக்கு அது என்ன பேர் அப்படின்னா உள்ளடங்கிய கல்வி, ரொம்ப முக்கியம். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, உள்ளடங்கிய கல்வி.
137D உள்ளடங்கிய கல்வி. 138 ஊக்குவித்தல் என்பது ஒரு தொடர் செயல், முடிவுறாதது, கடினமானது என்று கூறியவர். ஊக்குவித்தல் தொடர் செயல், முடிவுறாதது, கடினமானது, இதே ஒரு கொஸ்டின் தான் அப்படி சொன்னவர் மாஸ்லோ. 139 கீழ்கண்டவற்றுள் எது உயர்நிலை கவனமாகும்? பாருங்க, பிரிவுபடுத்திய கவனம். கீழ்கண்டவற்றுள் எது உயர்நிலை கவனமாகும் அப்படின்னா பிரிவுபடுத்திய கவனம். இப்போ நம்ம சைக்காலஜியில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே நம்ம வீடியோவிலேருந்து எடுத்துத்தான். நம்ம வீடியோவை பார்க்காதவங்க முழுசாக பார்த்துங்க, பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு எல்லா வீடியோவுமே ஒரு முறை பார்த்துங்க. ஒரு முறை காதில் மட்டும் கேட்டுக்கோங்க போதும், டைம் இல்லைன்னா காதில் மட்டும் கேட்டுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 140 கீழ்கண்ட எது கல்வி முறையில் குறிப்பாக தொடக்க கல்வியில் முன்னேற்றத்தையும் எழுச்சியையும் உண்டாக்க மாணவர்களின் பாடச்சுமை புத்தக சுமையை குறைக்க வேண்டும் என்ற உரத்த சிந்தனையை முன்வைத்தது? ஸோ மாணவர்களுடைய பாடச்சுமை புத்தக சுமையை குறைக்கணும் அப்படின்னு எந்த கமிட்டி சொல்லிச்சு அப்படின்னா யாஸ்பால் கமிட்டி. 140A யாஸ்பால் கமிட்டி. 141 மாணவர்களின் கற்றல் வேறுபாடுகளை கருத்தில் கொண்டு அவரவர் கற்கும் வினாவிற்கேற்ப கற்கும் முறை தனி மாணவர் கற்றல். ஒவ்வொரு மாணவருக்கும் தகுந்த மாதிரி கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து தனி மாணவர் கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். 142 பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சி நிலையை வரிசைப்படுத்துக. பியாஜேயினுடைய அறிதல் திறன் வளர்ச்சியை வரிசைப்படுத்தணும். பார்த்தீங்கன்னா புலன் இயக்க பருவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0-2 வருஷம், மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் 2-7, கண்கூடாக பார்ப்பதை கொண்டு சிந்திக்கும் பருவம் 7-12, ஸோ முறையான செயல்பாட்டு பருவம் 12 வயசுக்கு மேலே. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 142 ஆன்சர் டி. இப்போ நான் சொன்ன வருஷத்தை இன்னொரு முறை இந்த வீடியோவை கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 143 எது ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கும்? மனநலம். 144 ஆயத்த நிலை, உள்வளர்ச்சி, விளக்கம் தோன்றல், சரிபார்த்தல் என ஆக்கச்சிந்தனையின் 4 படிநிலைகளாக பிரித்தவர் கிரகாம் வாலஸ். ஸோ ஆக்கச்சிந்தனையை 4 படிநிலையாக பிரித்தவர் யாருன்னா கிரகாம் வாலஸு. நம்ம ஆக்கச்சிந்தனை அப்படின்னே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ரீசெண்டாக தான் போட்டிருக்கோம், அந்த வீடியோ ஒரு முறை பார்த்துருங்க, அதில் இது எல்லாமே இருக்குது. 145 வெக்ஸ்லர் சோதனை எந்த வயது வரையுள்ள மாணவர்களின் நுண்ணறிவை அளவிட பயன்படுகிறது? 7-14 எக்ஸ்லர் சோதனை 7-14. 146 குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு என அழைக்கப்படும் பருவம் குமரப்பருவம். 147 சரியானவற்றை கண்டுபிடி. ஸோ கோலர் சிம்பன்சி குரங்கு, ஸ்கின்னர் வெள்ளை எலி, பாவ்லோ நாய். கோலர் சிம்பன்சி குரங்கு, ஸ்கின்னர் வெள்ளை எலி, பாவ்லோ நாய். 148 வெனிஸ் நகர பயணி மார்க்கபோலோ பாண்டிய நாட்டின் கீழ்கண்ட எந்த துறைமுகத்திற்கு 2 முறை வந்துள்ளார்? காயல் துறைமுகத்துக்கு 2 முறை வந்துங்கிறாரு. ஸோ சைக்காலஜியில் யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், ஏன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ப்ளஸ் ஜிகேவும் இருக்கிறதுனால அது சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து தமிழ்நாடு சம்மந்தமாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக தான் கேட்டிருக்கோம். 149 முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை கீழ்கண்ட எந்த இடத்திற்கு மாற்றினார்? தேவகிரி. ஸோ டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றிட்டார். 150 மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர்? மதுரைக்கு விஜயம் பண்ணும்போது கங்காதேவி அவர்கள் எழுதின நூல் தான் மதுரா விஜயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம் அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.